ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக. ஆனால் தரிசனத்துக்கு ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. 12 மணி மேற்படி கூட போகலாம், கோசம் 12 மணி ஆக்சுவலாக ஆகும் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறோம். வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலும், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸிலும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினசரி காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. இன்று வேளக்கிழமை என்பதால் இன்றே தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க. எப்பயுமே வெறும் 7000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு இன்று விநியோகம் செஞ்சாங்க. அதில் காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 7000 டிக்கெட்டும் காலை 2:32 நிலவரப்படி 3,556 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. காலை 3:55 மொத்த டிக்கெட்டும் காலி ஆகிவிட்டது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை டிக்கெட்டும் கொடுப்பாங்க, சனிக்கிழமை டிக்கெட்டும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புஷ்ப யாகம் சொல்லியிருந்ததால சனிக்கிழமை அதிகாலை ஸ்லாட் தருவாங்களான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. மேபி அதை பற்றி கொடுத்தாலும் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 12,000-18,000 டிக்கெட் வரைக்கும் நாளைக்கு வழங்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வாரம் வீக்கெண்ட் வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 6 மணிக்கு வழங்கப்படும் ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் காலை 6:48 நிலவரப்படி 2,072 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. காலை 7:24 நிலவரப்படி 1,342 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. காலை 8:12 நிலவரப்படி 4,32 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. காலை 9:10 நிலவரப்படி முடிஞ்சிருச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. மீண்டும் நாளை காலை ஸ்ரீவாரி மெட்டல் டிக்கெட் வழங்கப்படும். ஒரு 3,000 முதல் 4,000 டிக்கெட் வரை பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வாய்ப்பு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்று காலை முதல் திருமலையாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், ஒரு 2-3 மணி நேரம் கடுமையாக மழை பெஞ்சுது. வருகின்ற பக்தர்கள் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க, மழை பெய்யுது, அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு வாங்க என்ற கோரிக்கையே இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எப்படி கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? 6/11/2024 அன்று நேற்று 66,163 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், 25,299 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,86,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், அதாவது 17 குடும்பங்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், 9:00 to 10:00 தரிசனத்துக்கு ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவசரம் சார்பாக நேற்று அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 7/11/2024 காலை 8 மணி நிலவரப்படி 17 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், 9 மணி நேரம் பக்தர் தரிசனத்துக்காகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எஸ்டிமேஷன், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம்ன்றது என்னுடைய கணிப்பு. மேபி இது அதிகமாகவும் குறைவாகலாம், பக்தர்கள் வருகையை பொறுத்து தான் நம்ம கையில் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கடந்த வாரம் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சிலா தோரணம் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்த தரிசனம் பார்த்தாங்க. இந்த வாரம் அவ்வளோ தூரம் பார்க்க வாய்ப்புகள் கிடையாது. கிருஷ்ண தீர்த்த சர்க்கிள்லேருந்து பக்தர்கள் கியூவில் நிற்குது என்ற விஷயத்தையும் இந்த அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங், திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் தினசரி காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் ஒதுக்கப்படும். இன்று காலை 5 மணிக்கு தர தொடங்கிய ரூம் புக்கிங் காலை 9:25 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை 1,700. நமக்கு காலை 9:25 நிலவரப்படி 124 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. தற்பொழுதும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடு எடுக்கும்போது 12:00
இது வரைக்குமே திருமலையில் ரூம் புக்கிங் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நாளைக்கு வரலாம் வரலாம், கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பார்த்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வர வேணாம் நான் இந்த இடத்துலையும் பதிவு செய்யலை, வாங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் பார்த்துக்குங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம இந்த வீடியோ மூலமாக ரீப்ளே பண்ணலாம். தொடர்ந்து சந்தேகங்களை கேளுங்க, நம்ம ரீப்ளே பண்ணலாம். டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணுற வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, www.tirumala.org இதை செக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் சின்ன காலம் இருக்கும், அதில் டிக்கெட் அவைலபிள் தான் உங்களுக்கு காட்டும், சரிங்களா? எல்லாருமே செக் பண்ணலாம். திருமலையில் SST டோக்கன் ஒன்லி இல்லை திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்குமா? இல்லைங்க, கீழ் திருப்பதியில் மட்டும்தான் ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க, மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில் எந்த டிக்கெட்டும் தரமாட்டாங்க, சரிங்களா? November 10th நாங்கள் வரோம், அப்போ ஃப்ரீ தர்ஷன் கூட்டம் எப்படி இருக்கும், என்னை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. நடந்து போகிறவங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நடந்து போகிறவங்களுக்குன்னு எந்த ஸ்பெஷல் டிக்கெட்டும் எந்த ஸ்பெஷல் சலுகையும் தற்பொழுது வரை நடைமுறையில் இல்லை. இப்போ ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக நடந்து போகிறவங்க டிக்கெட் கொடுத்தாலும் 1200 அப்படிங்கிற ஸ்கேன் வச்சுட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் அதாவது திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு வராங்கள்ல, அந்த கியூலைனில் தான் அனுமதிப்பாங்க. எந்த வித டிக்கெட்டை வாங்காமல் நடந்து போகிறீங்கன்னா நேரடி சர்வதர்ஷன், அலிப்பேர் நடைபாதையாக இருந்தாலும் சரி ஸ்ரீவாரி நடைபாதையாலும் சரி, நடந்து போகிறீங்கன்னா நேரடி சர்வதர்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் போய் ஜாயின் பண்ணும். நடைபாதையில் வரவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது ஸ்பெஷலாக. நான் இன்றைக்கி திருமலைக்கு வரலான்னு இருக்கோம், தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 12 மணி நேரம் இல்லை மிக அதிகபட்சமாக 14 மணி நேரம் ஆகலான்னு. சார் எனக்கு 6 வயது 6 மாத குழந்தை இருக்குது, கூட்டிகிட்டு வரோம், 5 வருட குழந்தையும் இருக்குது, இவர்களை குழந்தைகள் விடுவாங்களா? சார் டிக்கெட்டே தேவையில்லை, தாராளமாக தரிசனத்தை கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் 1 வயதுக்குள்ளே குழந்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, இப்போ உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அதாவது அந்த 6 மாத குழந்தை சொல்கிறீங்களே அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் மிஸ்ஸஸோடைய ஆதார் கார்டு கொண்டுட்டு வாங்க. இன்னொரு பையன் உங்களோட பையன் தாட்டதுக்கு அவங்களோட ஆதார் கார்டு கொண்டு வாங்க. திருமலையில் சுபதம் என்ட்ரி, திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் பின் சாரி திருமலை கோயிலுக்கு பின்வரும் சுபதம் என்ட்ரியில் இந்த ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு தரிசனத்துக்கு நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் சார், எந்தவித காசும் கிடையாது, முற்றிலும் இலவசம் சார் இது. சார் நாங்கள் இப்போ தரிசனத்துக்கு வந்தால் எவ்வளோ ஆகும், நேரடி சர்வதர்ஷனுக்கு அனுமதிக்கிறாங்க ஒரு 10 to 12 மணி நேரம் ஆகலான்னு. ப்ரோ SST டோக்கன் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள். சார் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க, ஸ்டேட்டஸ் டிக்கெட் அதிகமாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும், டிக்கெட் இல்லாத பட்சம் நம்ம ஸ்டேட்டஸ் சொல்ல முடியலைங்க சார், இதுதான் விஷயமாக இருக்குது. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து வழங்குகிறோம், தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.